இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி இங்கே சொன்னார்கள். தொழிற்சாலைகளிலே பணியாற்றுகின்றவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதேபோல பொறியியல் மற்றும் கல்லூரிகளிலே படிக்கிற மாணவர்கள் படிக்கிற பொழுதே அவர்களுக்கு தொழிற்சாலைகளில் பணியாற்றுவதற்குரிய பயிற்சியும் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். நாங்கள்லாம் படிக்கிறோம், இங்கே இருக்கவங்க எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க தான். படிக்கும்போது என்னன்னா புஸ்தகத்தில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே கேள்வி கேட்பாங்க, அப்படியே பரீட்சையில் எழுதிட்டு வந்தால் தான் அப்படி ஒரு கல்வி திட்டம் அப்படி இருந்த ஒரு காலம் உண்டு. ஆனால் இன்று படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்பெல்லாம் படிப்பதே என்பது குறைவாக இருந்த காலம். இன்று எல்லோரும் படிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர்கள் பல்வேறு திட்டங்களை, அதைத்தான் நம்முடைய செயலர் அவர்கள் கூட சொன்னார். புதுமை பெண் திட்டத்தை எல்லாம் சொன்னது அதுதான் காரணம். பெண்கள் எல்லாம் கூட படிக்க வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அப்போது இருந்ததை விட அவ்வப்பொழுது தேவைக்கு ஏற்ப, காலத்திற்கு ஏற்ப கல்வியினுடைய பாடத்திட்டங்கள் மாற வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் நான் முதல்வன் திட்டம். தொழிற்சாலைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் தொழிற்சாலைகளே கிடையாது, எல்லாம் குடிசை தொழில் தான். வீட்டில் உட்காந்து தறி நெய்வாங்க. இப்போ அப்படியா கைத்தறி அப்படியே சுற்றுறதெல்லாம் இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்று பல்வேறு தொழிற்சாலைகள், தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்றன. அந்த வளர்ச்சிகள் எல்லாம் மாணவ பருவத்திலே இருக்கிற அவர்களுக்கு அங்கேயே பயிற்சி அளிக்க வேண்டும். இதுதான் நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கம். அது பொறியியல் படிக்கிற, பாலிடெக்னிக் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அரசு கல்லூரிகளிலே படிக்கிற பிஏ பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கும் இதை பற்றிய ஒரு கருத்துரை கொடுக்கப்பட வேண்டும். படிக்கிற பொழுது கொடுத்தால்தான் நல்லா இருக்கும். அதைத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த நான் முதல்வன் திட்டம் மட்டுமின்றி ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங், படிக்கிற பொழுதே ஒர்க் இன்டகிரேட்டட், அந்த பணி என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கே முதலமைச்சர் பல முறை வந்து நான் முதல்வன் திட்டத்தையும் துவக்கி வைத்து இந்த ஒர்க் இன்டகிரேட்டட் சிலபஸஸ்லாம், பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று கூட நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் புதிய பாடத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆக இதுதான் முக்கியம். There should be relationship between the industries and the colleges. Not only engineering colleges, but also arts and science colleges.